இந்த டி டுவெண்டி உலகப்பை 2024 தொடரில் விளையாடி வந்த நியூசிலாந்து அணி சூப்பர் எயிட் சுற்று கூட தகுதி பெறாமல் குரூப் சுற்றோடு தொடரை விட்டு வெளியேறியுள்ளது. எப்போதுமே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் என வந்தால் நியூசிலாந்து டஃப் கொடுத்த ஆடும் அணியாக இருக்கும். இதன்படி ஒருவேளை சூப்பர் எயிட் சுற்றுக்கு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்காத பட்சத்தில் இந்த டோர்னமெண்ட் ஆனது நியூசிலாந்துக்கு மறக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அடுத்த டி டுவெண்டி உலகப்பை தொடரானது 2026 ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் வைத்து நடைபெற இருக்கும் பட்சத்தில் இதில் தான் விளையாட வாய்ப்பில்லை என்றும், இந்த 2024 டி டுவெண்டி உலகப்பை தான் தனது கடைசி டி டுவெண்டி உலகப்பை தொடர் என்று நட்சத்திர வீரர் ட்ரென்ட் போல் கூறியுள்ளார். இதனால் விரைவில் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டிலிருந்து தனது ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒப்பந்த பட்டியலிருந்து விலகிய ட்ரென்ட் போல்ட் இதுபோன்ற ஐசிசி டோர்னமெண்டில் மட்டுமே விளையாடி வருகிறார். இந்நிலையில் தற்போது டி டுவெண்டி ஃபார்மட்டில் மட்டும் எண்ணித்தனால் நாட்டுக்காக விளையாட முடியாது என்று ட்ரென்ட் போல் கூறியுள்ளார். எனவே இந்த டி டுவெண்டி உலகப்பை டோர்னமெண்டில் வருகிற 17 என்று பப்புவா நியூகினி அணிக்கு எதிராக நியூசிலாந்து அணி விளையாட இருக்கும் பட்சத்தில் இந்த போட்டியானது ட்ரென்ட் போலுக்கு கடைசி போட்டியாக இருக்கலாம்.